மஞ்சளை வெறும் கையில் எப்படி வந்து அறுவடை பண்ணுறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த தொட்டியில் இருக்க குச்சியை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடலாம். எடுத்த உடனே அந்த தொட்டியில் இருக்க தேவையில்லாத கிளைகள் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தேவையில்லாத கிளைகள் எடுத்த பிறகு முடிஞ்ச வரைக்கும் அந்த சாயிலை வந்து லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி விட்டால் தான் அந்த மஞ்சள் இருக்க வேர்கள் வந்து லூஸ் ஆகும். லூஸ் ஆன பிறகு நம்ம வந்து அந்த மஞ்சள் இருக்க தண்டு வந்து கையால் எடுத்தோம்னா அந்த மண்ணில் இருக்க மஞ்சள் வந்து வேரோடு நம்ம கையில் வந்து எடுத்துடலாம். முதல் முறையாக உங்களோட கைகளால் வந்து அந்த மண்ணை தோண்டும் பொழுது நீங்கள் கவனிச்சுருக்கலாம், அந்த மண் வந்து எப்பொழுதும் வந்து இறுகி இருக்கும். இது எதனால் பார்த்தீங்கன்னா, மஞ்சளோட பயிர் வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதம் பயிரானது. அதனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வளரும் போது மண் இறுகி இருக்கும். அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அதிகமான தண்ணி வந்து நிலத்தில் வந்து பாய்ச்சுவாங்க. இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்க வேர் வந்து அப்போ தான் லூஸ் ஆகும். லூஸ் ஆன பிறகு நம்ம வந்து அந்த செடியில் இருக்க தண்டு வந்து பிடிச்சி இழுத்தோன்னா, எந்த செடியில் இருக்க தண்டு பிடிச்சி இழுத்தோன்னா வேரோடு வந்து அந்த செடி வந்து மண்ணை விட்டு வெளியே வந்துடும்.